جان پیڈاگوجی சில லாஸ்ட் கிளாஸ்ல என்னடா பாத்துனோம் ஃபுட் வந்து மவுத்ல போச்சு தென் இيزோ ஃபாகஸ் போச்சு தென் ஸ்டomach க்கு போச்சு அப்புறம் அந்த stomachல இருந்து யார்க்கிட்ட போறாங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போறாங்க அப்படிን பாத்துனோம் இப்போ நம்ம சாப்ட அந்த ரொட்டியோ டால்ரைஸோ எங்கடா இருக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கு ஓகேவா சைன்ல வந்து அவங்க என்னென்ன வொர்க்லாம் பண்றாங்க தென் வந்து அது எப்படி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகுது தென் எப்படி வேஸ்ட் பாடி கலஸ் ஆபஸ்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் அப்சர்பஷன் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் தி டைஜஸ்ட் ஆஃப் ஃபுட் கேன் நவ பாஸ் இன்டு தி ब्लड வெசல்ஸ் இன் தி வால் ஆஃப் தி இன்டெஸ்டைன் திஸ் process is called அப்சர்பஷன்

outgrowth name that okay, wow. willy okay willy increase the surface area for absorption of the digested food each villus has a network of thin and small blood vessels close to its surface the surface of the villi absor absorbs the digested food materials the absorbed substances are transported via the blood vessels to different organs of the body where they are used to build complex substances

டைஜஸ்டட் ஃபுட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிது ஓகேவா அன்டைஜஸ்ட் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுது நீங்கள் வந்து லார்ஜ் இன்டென்ஷன் எனக்கு போங்க செரிக்காத ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் லார்ஜ் இன்டென்சனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வந்து அதில் அனுப்பி விட்டுருது தென் அதில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ப்ளட் வெசில்ஸ் இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா சரி நம்பர் ஆஃப் பிளட் வெசில்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுமா அந்த டைஜஸ்ட் ஃபுட்டெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு ஆர்கான்ஸ்க்காக வந்து கொடுக்குதா ஓகேவா எது கொடுக்குதா அப்படின்னா டு கெட் அ எனர்ஜி நியூட்ரிஷன்ஸ் வேணும் இல்லை லைக் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் வேணும் இல்லை அதுக்காக தான் என்ன பண்ணுதா அந்த பிளட் வேல்சில் ஓகே வெளியிலேருந்து வர ப்ளட் வெசில் நம்மளோட பாடிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் என்னடா சொல்கிறாங்க அசமுலேஷன் ஓகேவா இந்த செல்ஸ் குளுக்கோஸ் பிரேக் டவுன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அண்ட் எனர்ஜி இஸ் ரிலேஜ் த ஃபுட் தட் ரிமைன்ஸ் அன்டஜஸ்டட் அண்ட் அன் அப்சர்வ்ட் என்ற இன்ட்டு த லாங் இல்லஜ் இன்டென்ஸ்ட்ரைன் ஓகேவா அந்த குளூக்கோஸ்லாம் பிரேக் ஆகி நம்ம பாடிக்கு எனர்ஜியாக வருது அன்டெட்ஜஸ்டட் அன் அப்செர்ப் ஃபுட்ல என்ன ஆச்சுன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரெயின்க்கு வந்துவிட்டாங்க ஓகே அப்போ நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் பாதி எங்கே இருக்கு எனர்ஜியாக ஒரு நியூட்ரிஷனாக நம்ம பாடிக்கு போயிடுச்சு தென் மீது இருக்கிற அன்டைஜஸ்டடெல்லாம் என்ன ஆச்சு ஸ்மால் லார்ஜ் இண்டென்ஸ்டனுக்கு வந்துட்டாங்க ஓகேவா யா

அந்த அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து வாட்டரையும் ஒரு சில சால்ட்ஸை என்ன பண்ணுமோ அது அப்சர்வ் பண்ணிக்குமா தென் த ரிமைனிங் வேஸ்ட் பாசஸ் இன் டு ரெக்டம் அண்ட் ரிமைன் ஜார் ஆர் சம் சாலிட் ஃபீசர்ஸ் த ஃபீசல் மேட்டர் இஸ் ரிமூவ் த்ரோ த ஆனஸ் ஃப்ரம் டைம் டு டைம் திஸ் இஸ் கால் எஜெக்ஷன் ஓகே சரி என்னத்தை அப்சர்வ் பண்ணாங்க லைக் சம் ஆஃப் த வாட்டரும் சால்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க ஓகேவா அப்சர்வ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வேஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெக்டமுக்கு பாஸ் பண்ணுறாங்க ஓகே அந்த ரெக்டமில் போய் என்னவா ஸ்டோர் ஃபீஸு தான் போய் என்ன ஆயிடுது ஸ்டோர் ஆகிடுது தென் அந்த ரெக்டம்லேருந்தா என்ன ஆகுறாங்க அவங்க ஆனஸ்க்கு வந்து பாஸ் ஆகும் ஓகே ஆன் ஆனஸ் தான் என்னடா எக்ஸ்க்ரீஷன் பாட்டே ஓகே ஸோ அந்த ஆனன்ஸ் தான் என்ன ஆகுது வேஸ்டஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வேஸ்டை ரிமூவ் ஆகுற அந்த ப்ராசஸ் நேம் என்னடா எஜெக்ஷன் ஸோ இப்போ இந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஒரு அனிமல்ஸ்கோ இல்லை ஒரு பிளான்ஸ்கோ ஆர்கானிசம்ஸ்க்கோ இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா பிகாஸ் அவங்கள எடுத்து நம்ம லேப்ல என்ன பண்ணுவாங்க நம்ம சயின்டிஸ்ட்லாம் வந்து இவங்க பாடியில தான் ப்ராசஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க இப்போ வந்து இது வந்து ஒரு ஹியூமன்ஸ்க்கே ஓகே ஒரு உயிர் உள்ள ஒரு ஹியூமனுக்கே வந்து இப்படிதான் டைஜஷன் நடக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா அமெரிக்கன் ஆர்மி டாக்டர் வில்லியம் பீமோண்டா எப்படி இதை கண்டுபிடிச்சாரு இந்த ப்ராசஸ் ஒர்க்கிங்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பார்க்கலாம் The working of a stomach was discovered by an accident. In 1822, a man named Alexis Saint-Martin was badly hit by a shotgun. The bullet had seriously damaged the chest wall and made a hole in his stomach. He was brought to an army doctor, William Beaumont. The doctor saved the patient, but he could not close the hole properly and left it bandaged.

வில்லியம் கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பேஷண்ட் வந்து அவர் காப்பாத்திட்டாரு பட் ஆனால் என்ன பண்ணல அவர் அந்த ஹோலை வந்து ப்ராப்பராக மூடலை ஓகேவா அதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஒழுங்காகவே மூடலை ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இருக்காரு அந்த டைம்ல தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா ஓகேவா அதை பார்த்திருக்காரு உள்ள எப்படி எப்படி அந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத அவர் அப்பதான் வந்து அவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காரு beumann found that stomach was churning food while secreted a fluid which could digest the food he also observed that the end of the stomach opens into the intestine only after the digestion of the food இன்சைட் த ஸ்டொமக் இஸ் கம்ப்ளீட்டட் ஓகே சரி அப்போ அவர் பார்த்து தான் என்னடா இந்த டைஜஷன் ப்ராசஸே ஓகேவா ஸ்டொமக் என்ன பண்ணுதா அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் என்னடா வந்துருக்கு ஒரு சில ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து செக்ரிட் ஆகிருக்கு ஓகேவா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மூக்கர்ஸ் அப்படிலாம் பார்த்தாலும் அதெல்லாம் வந்து செக்ரிட் ஆயிருக்காங்க தென் அது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டொமக்கு அவங்களுடைய ப்ராசஸ் முடிச்சோன்னே என்ன பண்ணியிருக்காங்க உடனே இன்டென்ஸ்டனுக்கு அனுப்பியிருக்காங்க ஓகே ஸ்மால் இன்டென்ஸ்டுனுக்கு அனுப்பியிருக்காங்க இது மூலியமாக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு யா தென் டயோடியா Sometimes you may have experienced the need to pass watery stool frequently. This condition is known as diarrhea. It may be caused by an infection, food poisoning, or indigestion. It is very common in India, particularly among children. In severe conditions, it can be fatal. This is because of the excessive loss of water and salts from the body. Diarrhea should not be neglected, even before doctors consulted.

சிவியர் கண்டிஷன் ஒரு ரொம்ப பயங்கரமாக போச்சு அப்படின்னா ஈவன் டெத் கூட ஓகேவா ஃபேட் என்ன டெத் கூட வரலாம் அப்படின் அப்படின்றாங்க ஓகேவா இந்த மாதிரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர் கிட்ட போகிறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணி சூடு பண்ணி ஆறுன தண்ணியில் என்ன பண்ணிக்கலாம் ஒரு சால்ட்டு சுகரி போத் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஓகே இப்போ நம்ம மெடிக்கல்லாம் போய் ஓஆர்எஸ் கேட்டால் கொடுக்குறாங்களா ஓஆர்எஸ் பவுடர் அப்படின்றாங்களா அதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டாப் ஆகலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க

அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க ஓகேவா சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக உட்காந்துட்டு இந்த வாய் மட்டும் அசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேவா வாய் மட்டும் அசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அதை பார்த்துருக்கீங்களா அது ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க அவங்களோட ஃபுட்டெல்லாம் போய் எங்கே ஸ்டோர் ஆகுது அவங்களோட டைஜஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் ஆக்சுவலி தி குலி ஸ்வலோ த கிராஸ் அண்ட் ஸ்டோர்டு இட் இன் அ பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் கால் ரூமன் ஓகேவா சரி அவங்க என்ன பண்ணுவாங்களா ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்களா சாப்பிட்டுட்டு அவங்க எங்கே வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்களா ஸ்டொமக்கில் ரூமனில் ஓகேவா

கொஞ்சமாக தான் வந்து டைஜஸ்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிருக்காது சொல்கிறாங்க கடுன்றாங்க ஓகேவா அந்த கட்டு என்ன பண்ணுமா மறுபடியும் வந்து அவங்க வாய்க்கு கொண்டு வந்து ஓகே அவங்க மவுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களா மறுபடியும் அதை சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா ஓகேவா அந்த சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த கட்டை சீவ் பண்ணுற ப்ராசஸ் என்னடா சொல்கிறாங்க ரூமினேஷன் ஓகேவா அந்த மாதிரி பண்ணுற அனிமல்ஸை என்ன சொல்கிறாங்க ரூமினான்ஸ் த கிராஸஸ் ரிச் இன் செல்லுலோஸ் ஏ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் கேனாட் டைஜஸ்ட் த செல்லுலோஸ் சிட்டிங் அனிமலாக இருக்காங்களே மாடு ஆடு பஃபலோலாம் எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் என்னடா சாப்பிடுவாங்க அதிகமாக புல்லுங்க தான் சாப்பிடுவாங்க கிராஸ் தானே சாப்பிடுவாங்க அந்த கிராஸ்ல என்னடா இருக்கா செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும் ஓகேவா அந்த செல்லுலோஸ்னால் என்னென்னா ஒன் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அது அதிகமாக இருக்கப்ப என்ன ஆகாதோ அவங்க பாடிக்கு வந்து அது டைஜஸ்ட் ஆகாது ஓகேவா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருக்குமே டைஜஸ்ட் ஆகாதா சீவ் பண்ணி சீவ் பண்ணி நல்லா அவங்க வாயிலே வந்து டைஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க Ruminants have a large sac like structure called the rumen between the esophagus and the small intestine. The cellulose of the food is digested here by the action of certain bacteria which are not present in humans. Grass sitting animals clay in a

ஷேப்பா ஓகேவா சோ இந்த அமீபா என்னடா சொல்றாங்க ஒரு மைக்ரோஸ்கோப்பால பார்க்க வேண்டிய ஆர்கானிசம் ஓகேவா சிங்கிள் செல் தான் நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கல எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா குட்டைங்கள்ல தான் இருக்கும் ஓகேவா பாண்ட் வாட்டர்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க இதுல அமீபா கிட்ட என்னென்ன இருக்கும் ஒரு செல் மெம்ரைன் இருக்கும் ஓகே நியூக்ளியஸ் அவங்களோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் ரவுண்டா இருக்கும் அப்படின்றாங்க தென் அங்க என்ன இருக்குமா வேக்யூல்ஸ் இருக்கும் ஓகேவா வேக்யூல்ஸ் என்ன எம்டி தான் ஓகேவா தென் சைட்டோ இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா சரி அமீபா என்னடா பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பே கிடையாது ஓகே அவங்க எப்போ அவங்க திடீர்னு ஒரு ஷேப்பில் இருப்பாங்க ஒரு வேற ஒரு பொசிஷனுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஷேப்பில் இருப்பாங்க ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ஷேப் இட் இட் புஷ்ஷஸ் அவுட் ஒன் ஆர் மோ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் சுடோ பொடியா ஆஃப் ஃபோல்ஸ் வீட் ஃபார் மூமெண்ட் அண்ட் கேப்சர் ஆஃப் ஃபுட் ஸோ இவங்க என்னடா பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து மவுத்லாம் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்களா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஓகேவா லைக் ஒரு ஃபிங்கர் மாதிரி என்ன பண்ணுவாங்களா வெளியே வந்து தள்ளுவாங்களாம் ஓகேவா அது நேம் என்னடா சூடாபுடியா சூடாபுடியான்னு சொல்லுவாங்க இல்லை ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க ஓகேவா ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் பொசிஷன் போகிற அங்கே லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து போயிடும் ஓகே இட்ஸ் கால்ட் அஸ் ஃபால்ஸ் ஃபீட் அதனால தான் இதுக்கு என்னடா நேம் வச்சிருக்காங்க ஃபால்ஸ் ஃபீட்னு வச்சிருக்காங்க ஓகேவா அதுக்காக அந்த சூடாப்பொடியா வெளில விடுறாங்க அப்படின்னா மூமெண்ட் ஓகே அவங்க நவுறதுக்காகவும் அந்த அவங்களோட ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காகவும் தான் என்ன பண்ணுறாங்களா அவங்க வந்து இந்த ஃபால்ஸ் ஃபீட்டை வந்து வெளில விடுறாங்க அப்படிதான் ஃபீட்ஸ் அண்ட் சம் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் வெல் இட் சென்சஸ் ஃபுட் இட் புஷஸ் அவுட் சுடப்பொடியா த ஃபுட் பார்ட்டிகல் அண்ட் எல் என்கலாப்ஸ் இட்

செக்ரீட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது என்ன பண்ணுமா அந்த ஃபுட்டை வந்து சிம்பிளாக சிம்பிள் சப்ஷன்ஸாக என்ன பண்ணிடுவாங்க பிரேக் பண்ணிடுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன நடக்குது பிரேக் பண்ணோடனே அந்த செரிச்ச ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க தென் அப்சர்வ் ஆயிடுது ஓகேவா த அப்சர்வ் சப்ஷன்ஸ் ஆர் யூஸ் ஃபார் க்ரோத் மெயின்டெனன்ஸ் அண்ட் மல்டிபிளிகேஷன் த அன்டைஜஸ்டட் ரெசிடியூ ஆஃப் த ஃபுட் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் பை த வேக்யூல் ஓகேவா அவங்க டைஜஸ்டட் ஃபுட் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்களே அந்த அப்சர்வ் பண்ணதை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் தியர் க்ரோத் ஓகேவா அவங்க வளர்கிறதுக்காகவும் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்காகவும் அவங்க அவங்களுடைய மல்டிப்ளிகேஷன் ஓகே அவங்களோட ரீப்ரொடக்ஷனுக்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க இந்த வந்து ஃபுட்டே அவங்க ஃபுட்டே வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க ஓகேவா இப்போ எப்படி நமக்கு வந்து ஃபுட்டு தான் எனர்ஜி கிடைக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு என்னது இந்த ப்ராசஸ்க்காக தான் உங்களுக்கு ஃபுட் வேணும் அப்படின்றாங்க தென் அந்த செரிக்காத ஃபுட்லாம் இருக்கலாம் அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் என்ன ஆகுமா பேக்யூல் மூலிமா அவங்க வெளியே வந்து தள்ளிடுறாங்க த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் அண்ட் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இஸ் சேம் இன் ஆல் ஆனிமல்ஸ் ஸோ இப்போ இந்த லெஸன்லேருந்து நமக்கு என்னடா தெரியுது எல்லா டெல்லா ஆர்கானிசமோட டைஜஷனும் என்ன இருக்குது மோர்ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க தென் அந்த ப்ராசஸ் நடக்குது அவங்களுடைய ஸ்டொமக்கில் தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது பேஸ் பார்ட்டிகல்ஸாக ரிமூவ் ஆகுது அப்படின்றத இந்த லெசனுடைய ஃபுல் மோட்டோவே மூத் கீவர்ட்ஸ் அப்சாப்ஷன் அமினோ ஆசிட் அமிபா Assimilation, bile, buccal cavity, canine, cellulose, digestion, ejection, fatty acid, food vacuole, gall bladder, glycerol, incisor, injection, liver, milk teeth, molar, permanent teeth, esophagus, pancreas.